நம்ம இந்திய தேசிய கொடியில சாஃப்ரான், ஒயிட், கிரீன் அப்படிங்கிற மூணு கலர்ஸ் போக நேவி ப்ளூ கலர்ல அசோக சக்ரா சின்னம் இருக்கும். ஸோ மொத்தம் நாலு கலர்ஸ் இருந்தா கூட நம்ம நேஷனல் ஃபிளாக ட்ரைகலர் ஃபிளாக் தான் சொல்றோம் அப்படிங்கிற சந்தேகம் உங்களில் பல பேருக்கு இருந்தது. இந்த டவுட்டும் கேட்டிருந்தீங்க ப்ரீவியஸ் வீடியோல. ஸோ அதுக்கான எக்ஸ்பிளேஷன் வீடியோ தாங்க இது. ட்ரை கலர்ஸ்ல ஒவ்வொரு கலர்ஸுமே தனி சிக்னிஃபிகன்ஸ் இருக்குதுங்க. ஃபர்ஸ்ட் என்ன பார்த்துட்டீங்கன்னா சாஃப்ரான் வந்துட்டு தைரியம் தியாகத்தை குறிக்கும். வெள்ளை நிறம் வந்து எதை குறிக்கும்னா அமைதி தூய்மையை குறிக்கும். பச்சை நிறம் வந்து பசுமை வளர்ச்சியை வந்து குறிக்கும். இந்த மூணு கலர்ஸும் இதெல்லாம் குறிச்சா கூட இந்த அசோக சக்கரம் அப்படிங்கிற சின்னம் வந்து எதை குறிக்கும்னா நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ரிலீஜியன்ஸும் ஒன்று சேர்க்கிறத குறிக்கிற விதமான இந்த அசோக சக்கர சின்னம் இருக்கும். ஸோ இது ஒரு நேஷனல் சிம்பிளாக தான் இந்த அசோக சக்கரம் யூஸ் பண்ணிட்டுருக்கோம். ஸோ அதோட கலரை நம்ம வந்து கலர்ஸில் ஆட் பண்ணாமல் இந்த மூணு கலர்ஸை மட்டும்தான் நம்ம ஆட் பண்ணுற காரணத்தினால மட்டும்தான் நம்ம இந்திய நேஷனல் ஃப்ளாக் ட்ரை கலர் ஃப்ளாக்னு சொல்கிறாங்க.